பிரகாஷ் இப்போ அடுத்த கட்டம் அப்படின்றது வந்து கூட்டணி இல்லை பாஜக தலைமையில் அணி அதிமுக தலைமையில அணி இப்படிதான் இருக்க போகிறதா அல்லது மணியவர்கள் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகும் சில விஷயங்கள் நடக்கலாம் அல்லது மார்ச் முதல் வாரத்திலையும் சில நெருக்கடிகள் இருக்கலாம்ன்றதையும் கூட்டிட்டு காண்பிக்கிறார்ல உங்கள் பார்வை என்ன அதாவது நெருக்கடிகள் வந்து திமுகவுக்கு வந்தப்போ வந்து அத அது வந்து ஒரு அரசியல் ரீதியான நெருக்கடி அப்படின்னு யாரும் பார்க்கல திமுகவுக்கு இப்போ சீமான் கிட்ட இப்போ மணி சொன்ன மாதிரி சீமான் கிட்ட என்னையே போன போது கூட அது ஒரு விதமான அரசியல் நெருக்கடி அப்படின்னு யாரும் பார்க்கல மற்ற கட்சிகளுக்கெல்லாம் போகும்போது அது வந்து ஒரு அரசியல் நெருக்கடியா யாருமே பார்க்கல அதிமுகவுக்கு வந்துவிடும் அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது அது எப்படி அரசியல் நெருக்கடி ஆகுது அது எப்படி நரசிம்மராவுக்கும் இவங்களுக்கும் நடந்த சண்டை மாதிரி கேவலமாக போவா அஃப்கோர்ஸ் அந்த உதாரணம் நல்ல உதாரணம் ஆனாலும் இதை மட்டும் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இதே அதிமுக ஆட்சியில் கவர்னருடைய செயல்பாடுகளை எதிர்த்து திமுக போராடி இருக்கு ரைட்டுங்களா அதிமுக ஆட்சியிலேயே பல செயல்பாடுகளை எதிர்த்து போராடி இருக்கு ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இன்னொன்று அமித்ஷாவுடைய இது வந்து ஃபைனல் வார்னிங் அப்படின்றது ஒரு சென்ஸ் இருந்தாலும் ஆனா இட் இஸ் நாட் த ரோடு இன்னைக்கும் எடப்பாடி பதில் பதில் அதுக்கு ஜெயக்குமார் ஜெயக்குமார் சொல்லிட்டாரு உதயகுமார் சொல்லிட்டாரு ஆர் பி உதயகுமார் சொல்லிட்டாரு அண்ணாமலை அண்ணாமலை அவங்க அப்பா வந்தாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அதெல்லாம் சொல்றாங்க ஜெயக்குமாரும் உதயகுமாரும் வந்து வாய்ஸ் ஆஃப் ஏடிஎம்கே கிடையாதுல்ல எடப்பாடி என்ன சொல்றாரு நாங்கள் மாநில உரிமைகளுக்காகத்தான் நாங்கள் கூட்டணி இல்லாமல் தனியே நிற்கிறோம் நாங்கள் தனித்து நிற்போம் என்று சொல்லிட்டு கூட்டணி பற்றிய முடிவை என்னிடம் விட்டு விடுங்கள் வெற்றிகரமான ஒரு கூட்டணியை நான் அமைத்து காட்டுகிறேன் சொல்கிற அவ்வளோதான் சொல்கிறார் அதன் பொருள் அதன் பொருள் எதுவன்னா நடக்கலாம் எதுவனால பாஜக அதிமுக கூட்டணியும் நடக்கலாம் என் எதுவுமே என் ஆஃப் த ரோடு இல்லை நீங்கள் வந்து பல சினிமாவில் பார்த்துருக்கீங்களா இல்லை எனக்கு இந்த இந்த விவாதத்தில் ஒரு சுவாரஸ்யம் மணியவர்கள் இந்த கூட்டணி உறுதி செய்யப்படலைன்னா வேறு காட்சிகள் அரங்கேறலான்னு ஒரு ஒரு இடத்துக்கு நகர்த்தனா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இல்லை இல்லை கூட்டணியே உறுதி செய்யப்படவும் வாய்ப்பு இருக்கு அதாங்க நான் மணிசாரோட வாதத்துல தான் வரேன் வேறு காட்சிகள் அரங்கேற்றப்படலாம்னா கத் பிரிட்டிஷ்காரனுக்கும் இந்தியனுக்கும் இருந்த வித்தியாசம் என்ன சார் பிரிட்டிஷ்காரன் துப்பாக்கி வச்சிருந்தான் இந்தியன் கையில் வாள் இருந்தது வேல் இருந்தது சரி துப்பாக்கியை பார்த்த உடனே இந்தியா என்னாச்சு இரநூறு வருஷம் அடிமையாச்சு ரைட்டுங்களா அந்த வேறு காட்சிகளுக்கு நகரும் பொழுது அது எதிர்கொள்பவர்களோட மனநிலை என்ன அது எப்படி அவங்க எதிர்கொள்வாங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க நீங்க வந்து விஜய் பாஸ்கர் மேல சிபிஐ குட்கா கேஸ் இருக்கு எடப்பாடி மேல் நெடுஞ்சாலைத்துறை சிபிஐ கேஸஸ் இருக்கு ரைட்டுங்களா மற்றபடி தங்கமணி வேலுமணி வீரமணி எல்லா மணியுமே கேசஸ்குள்ளே இருக்கக்கூடியவங்க தான் நெருக்குதலுக்குள்ளானவங்க தான் சாதாரண ஒரு எஃப்ஐஆரையே ஈடியாவில் தூக்கி அது வந்து ஒரு எஃப்ஐஆராக போட முடியும் அப்படின்றது அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்துலேருந்தும் சோரன்லேயும் நமக்கு தெரியுது இல்லை இதெல்லாம் தெரியாதவராக திரு எடப்பாடி அவர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஏன் இப்போ புதுக்கோட்டை சீனிவாசன்லாம் தெரிஞ்சுதானே எதிர்கொள்கிறாங்க நாங்கள் எது போன்றாங்க உறுதியா கூட்டணி இல்லன்னு சொல்றது நல்லது சார் உண்மையிலேயே அவங்க வந்து தொண்டர்களோட உணர்வுகளை மதிச்சு தொண்டர்களோட கருத்துல வந்து மைனாரிட்டி வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு வரல டோட்டலா டிரான்ஸ்பர் ஆகல மைனாரிட்டது என் பிளாக்கா இருக்கு வட மாநிலங்கள் மாதிரி இல்ல வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய மைனாரிட்டிகளுடைய வாக்குகளை பாஜக வாங்குது ஏதோ சொல்லி வாங்குது ஆனா தென் மாநிலத்தில் குறிப்பாக தமிழகத்திலயும் கேரளாவிலையும் மைனாரிட்டிக்கல் வாக்குகளை வந்து வாங்கவே முடியாது அது ஒரு என் பிளாக்காக இருக்கு இந்த ஸ்டம்பிங் பிளாக் வந்து அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலகீனம் அதிமுக வாக்கு வங்கி அடிப்படுது இஸ்லாமியராக இருப்பான் அதிமுக ஆதரவாளராக இருப்பான் அவன் வந்து அதிமுகவுக்கு வாக்கு சிறுபான்மை அது வந்து ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல தான் பேச்சு இப்போ ஏன் நீங்க இப்படி எடுக்கல பாஜகவுக்கு ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க டிடிவி தினகரன் ஆதரவு தெரிவிக்கிறாங்க நினைக்கலையா அது போதாது பாஜகவுடைய அதிமுக வாக்கு வங்கி மூணு வகைப்படும் சார் ரெண்டு வகைப்படும் குறிப்பா சொல்ல போனா ஒன்னு வந்து கொங்கு பெல்ட்ல இருக்கக்கூடிய அதிமுக இன்னொன்னு வந்து மதுரை மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய முக்குளத்தூர் உட்பட அந்த சாதி பிரிவினரோட அதிமுக ரெண்டு வகைப்படும் இதில் வந்து ஓபிஎஸ் டிடிவி சசிகலா வந்து தஞ்சையிலேருந்து கன்னியாகுமரி பார்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு செட் ஆஃப் வாக்காளர்களுடைய பிரதிநிதியாக அவங்க இருக்காங்க கட்சியும் அங்கே அப்படி தான் இருக்குது ரைட்டுங்களா ஏன்னா அந்த டென் பாயிண்ட் ஃபைவ் இடஒதுக்கீடுனால் ஏற்பட்ட சிக்கல்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து உங்களுக்கு அதிமுகவை ரெண்டு பிளவு மூணு பிளவோ ஆக்கியிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு என் மாதம் டிடிவியும் ஓபிஎஸும் இவங்களாம் நிற்கிறாங்க இது போதாது அதிமுக யூனிட்டியா தான் எப்படி கர்நாடகாவில் எல்லாரையும் சேர்த்து குமாரசாமி உட்பட எல்லாரையும் சேர்த்து ஒரு அலையன்ஸ் ஏற்படுத்தி அங்க வந்து ஒரு டஃப் வந்து டஃப்நாடக ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த அதிமுக பிளஸ் பிஜேபி தான் தமிழக அரசியல்வான்ல ஒரு டஃப் ஃபைட்ட கூட்முகவுக்கு குடுக்கும் கூட்டணிக்கே வராதவங்க எப்படி ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு ஒத்துக்குவாங்கன்றது முதல் கேள்வி அதுதான் பிரச்சனை ஓபிஎஸ் வந்து நான் ரெட்டல சின்னத்துல தான் போட்டி போடுவேன் அப்படின்னு சொல்றதையும் எப்படி புரிஞ்சுக்கணும் இமேஜினரி ஓபிஎஸ்ஸ விடுங்க அது இமேஜினரி அதுக்குள்ள போக வேண்டாம் அதுக்கு அந்த அதுக்கு எந்த நம்பிக்கையையும் இல்லாம சொல்றாருன்றி வாய்ப்பில்லை ஆனா பிஜேபி நினைச்சா எது வேணா செய்யலாம் கேட்டுங்களா யாருக்கு வேணா என்ன சிம்பிள வேணா வாங்கி கொடுக்கலாம் அது வேற கதைன்னு வைங்களேன் ஆனா இந்த ஒருங்கிணைந்த அதிமுகவும் பிளஸ் பிஜேபியும் தான் ஒரு ஃபைட்டை கொண்டு வர முடியும் இதுலதான் எடப்பாடிக்கு முரண்பாடு இருக்கு அண்ணாமலை மட்டும் இல்ல முரண்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றத வந்து தீர்மானிக்கிறதுல அண்ணா அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் இடையில இன்னைக்கு அமித்ஷா பேசுறாரு இல்லைங்களா இந்த அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்த பிறகுதான் எடப்பாடி எனக்கு பிஜேபி வேண்டான்னு முடிவெடுத்தார் சோ இந்த ஈக்குவேஷன் ரெண்டு பேருக்குள்ள இருக்கு இப்ப ரெண்டு சிக்கல் ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கும் எடப்பாடிக்கு விருப்பம் இல்லை ரெண்டாவது அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளருக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னா அமித்ஷாவோட கணக்கு என்னவா இருக்கும்னு இருக்கும் என்ன செய்வார் அமிஷாவுடைய கணக்கு என்னன்னா எல்லாரையும் ஒன்னா இன்டாக்ட் பண்ணி குருமூர்த்தி ஏற்கனவே ட்ரை பண்ணாரு அது பண்ண முடியும் சட்டமன்ற சட்டமன்ற தேர்தலில் ட்ரை பண்ணாரு சரி ஃபெயிலியர் ஆச்சு அது அதை மறுபடியும் கொண்டு வராங்க இவங்க இவங்க வந்து எடப்பாடியோட என்னா ஐடென்டி கிரைசிஸ் இவங்களை அகாமடேட் பண்ணி ஒரு கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டா எடப்பாடியுடைய பொதுச்செயலாளர் பதவி காலி ஆகிடும் அதுக்கான கட்சி மாற்றங்கள் அணி மாற்றங்கள் செயற்கை மாற்றங்கள் அந்த மாற்றங்கள் இந்த மாற்றங்கள்லாம் நடந்துடும் அதனால அவர் வந்து பயப்படுறாரு அதனால அவருக்கு வந்து பாஜகவை எதிர்க்கணும்னு மனு சொன்ன மாதிரி பாஜகவை எதிர்க்கணும்னு கொள்கையெல்லாம் கிடையாது சிஏ உட்பட எல்லாத்தையும் ஆதரித்தவர்